நான் பார்க்கும்போது என்னோட பிசினஸ் வந்து ஷேர் மார்க்கெட் பங்கு வர்த்தகம் தான். நான் அது வச்சுட்டுதான் நான் அடிக்கடி அடிக்கடி யூடியூப் நிறைய பார்ப்போம். அப்படி பார்த்தப்ப தான் வந்து எல்லா ஜோதிடரும் சொல்ற மாதிரியே தான் இதையும் தள்ளி விட்டுட்டோம். ஐ மீன் வந்து எடுத்தோடனே நான் ஏஎல்பி பார்த்தேன்னால சொல்லல. ஆனா ஒரே ஒரு இது பார்க்கும்போது வந்து நீங்க உங்களோட மெண்டர்ஸ் வந்து நீங்க இப்ப இருக்க எனக்கு அவங்க வந்து மெண்டர்ஸ், அவங்க பேசின கான்பிடன்ட் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது. அவ்வளவு கிளியரா சொன்னாங்க, எதுக்காகவும் யோசிக்காம நீங்க எல்லாரும் தான், நீங்க சாந்தி தேவி மேடம், அப்புறம் அவர் இன்னொருத்தர் டக்குன்னு ஞாபகம் இல்லை, அவங்க எல்லாருமே எந்த ஒரு இதுக்காக கேள்வி கேட்டாலும் அவ்வளவு கான்பிடண்டா சொன்னீங்க இதுதான் இப்படித்தான் அப்படின்னு சொல்லி. அந்த மாதிரி வந்து ஜோதிடர் பேசி நான் கேட்கல. நான் அவர்கிட்ட பேசும்போது ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல ஜாயின் பண்ணும்போது இன்ட்ரடக்ஷன் கிளாஸ்லயே நான் சொன்னேன், இது எப்படி நீங்க வெளியே சொன்னீங்கன்னு எனக்கு தெரியல, நீங்க கண்டுபிடிச்சது ஓகே தான் இல்லைன்னு சொல்ல வரல, பட் ஆனா இது எப்படி நீங்க இது வந்து கிட்டத்தட்ட ஞானத்துல ஞானம் அந்த ஸ்டேஜுக்கு போய் இவர் நின்ட்டார், இவர் அந்த பக்கம் போய் அந்த பக்கம் தாண்டிக்கிட்டாருன்னா நமக்கு யாருக்குமே இது கிடைச்சிருக்காது, கண்டிப்பா 100% இது கிடைச்சிருக்காது. ஆனா இது ஏதோ எல்லாத்துக்கும் வந்து இது கொடுக்கணுங்கிற ஒரு ஐடியால ஒரு நின்றுட்டார், அதுக்கு மேல அவர் தாண்டி போகல. இனி ஒரு சமயம் அவருக்கு போயிட்டாரோ நமக்கு எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு அவர் அந்த பக்கம் நிக்கிறாராங்கிறது தெரியல. பட் ஆனா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது, நாங்க கத்துட்டோம். இன்னும் ஓரளவுக்கு வந்து உங்களோட ஸ்பீடுக்கோ இல்ல இதுக்கோ வந்து சொல்ற அளவுக்கு எங்களுக்கு இன்னும் வர்றதில்லை.